தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடியான நிலையில் நாடு, வரலாற்றில் முதன்முறையாக இலங்கைக்காக இந்தியாவின் நடவடிக்கை, ரணில் அறிவிப்பு. கோட்டாபய பதவி விலகுவது தொடர்பில் அமைச்சரவையில் அவதானமா, ரமேஷ் பத்ரன கூறியுள்ள விடய. உள்நாட்டு தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்கள் அதிகரிக்க தீர்மானம். எதிர்கால தலைவர் தொடர்பில் உதயகாமன் விழ வெளியிட்ட அறிவித்தார். இனி முட்டையும் கோழியும் இல்லை. தனியார் வங்கிகளுக்கு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் வழங்கியுள்ள முக்கிய அறிவுறுத்தல். 300 ரூபாவை எட்டியது டாலரின் பெறுமதி. சர்வதேச சட்ட நிபுணர்களின் ஆலோசனை கோரும் விடயத்தில் சட்ட நிறுவனங்களை அணுகியுள்ள நிதியமைச்சர். ஆஸ்திரேலியாவிடம் 200 மில்லியன் டாலர்கள் கடன் கோரல். வைத்தியர் ஷாஃபி சிஹாப்தீனின் சம்பள நிலுவை கொடுப்பனவுகளை வழங்க நடவடிக்கை. இலங்கை கடற்பரப்புக்குள் கைதான 22 இந்திய மீனவர்கள் விடுதலை. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு மேலும் 10 பேர் ஏதிலிகளாக புகலிடம் கோரல். இனி விரிவான செய்திகள். நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான நிலையில் இந்தியா இந்தளவு பாரிய உதவியை வழங்கியிருப்பது வரலாற்றில் முதல் தடவையாகும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். இதன்போது மேலும் கூறுகையில், இந்தியாவிடமிருந்து இந்த உதவி கிடைத்தது தொடர்பில் வெளிவகார அமைச்சர் அல்லது நிதியமைச்சர் இந்த உதவி கிடைத்ததன் பின்னணி தொடர்பில் நாட்டிற்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாடு மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது இந்தியாவின் உதவி கிடைத்ததன் மூலம் நாங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகளாகியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவி விலகுவது தொடர்பான எந்த விடயமும் அமைச்சரவையில் அவதானம் செலுத்தப்படவில்லை எனவும், அது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவி விலகுவது தொடர்பில் ஆலோசித்து வருவதாக சமூக வலைதளங்களிலும் இணைய ஊடகங்களிலும் செய்தி வெளியாகியிருந்தது. எனினும் குறித்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என ஜனாதிபதியின் பேச்சாளர் அறிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவைக் கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டதா என நேற்றைய தினம் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து வினவப்பட்ட போதே அமைச்சர் ரமேஷ் பத்ரன் இந்த விடயத்தை கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பதவி விலகுவது தொடர்பான எந்த அறிவித்தலும் விடயமும் அமைச்சரவையில் அவதானம் செலுத்தப்படவில்லை. அவ்வாறு எவ்வித கோரிக்கையும் முன்வைக்க அத்தோடு அது தொடர்பில் எனக்கும் எதுவும் தெரியாது என கூறினார். உள்நாட்டு தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என சேவை வழங்குநர்கள் தொழில்நுட்ப அமைச்சருக்கு அறிவித்துள்ளனர். அமெரிக்க டாலரின் பெறுமதி உயர்வினால் இது தொடர்பான சேவைகளின் கட்டணங்கள் அதிகரிக்க நேரிட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சர்வதேச தொலைபேசி கட்டணங்கள் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் உள்நாட்டு அழைப்பு மற்றும் இணைய கட்டணங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என சேவை வழங்குநர்கள் அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தை இழக்கும் என முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகாமன் விழ தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு ஏற்படும் அழிவுகளை தடுக்க செய்யப்படும் போராட்டங்களினூடாக எதிர்கால தலைவர் உருவாகுவார் எனவும் அவர் கூறினார். அரசாங்கம் தனது பயணத்தை சரி செய்து கொள்ள தவறினால் நாடாளுமன்றில் பெரும்பான்மை பலத்தை இழக்க நேரிடும். அரசாங்கம் தனது பயணம் பிழையானது என புரிந்து கொண்டு தனது கொள்கைகளை மாற்றிக்கொள்ள தவறினால் இன்னும் சொற்ப காலத்தில் அரசாங்கம் பெரும்பான்மை பலத்தை இழக்க நேரிடும். அரசாங்கம் நாட்டுக்கு செய்யும் அழிவுகளை தடுக்கும் போராட்டத்திலிருந்து தலைவர் உருவாகுவார் என அவர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் சந்தை தேவைக்கு ஏற்ப முட்டை மற்றும் கோழி இறைச்சியை வழங்க முடியாது என அகில இலங்கை கோழி பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கால்நடை உற்பத்திகளுக்கான மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை அதிகரிப்புக்கு காரணமாக உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்தார். தொழிற்துறைக்கான மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு நீடித்தால் எதிர்காலத்தில் சந்தையின் தேவைக்கு ஏற்ப முட்டை மற்றும் கோழி இறைச்சியை வழங்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உரிமம் பெற்ற அனைத்து தனியார் வங்கிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். அதன்படி அமெரிக்க டாலர்களில் தொழிலாளர்களால் இலங்கைக்கு அனுப்பப்படும் பணத்தில் 50% மத்திய வங்கிக்கு வாராந்த அடிப்படையில் விற்பனை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இந்த அறிவுறுத்தலானது மார்ச் 21 முதல் எதிர்வரும் ஜூலை 29 வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 285 ரூபாய் முதல் 290 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நாட்டில் உள்ள வர்த்தக வங்கிகளின் இன்று நாணய மாற்று விகிதத்தின் பிரகாரம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை வங்கிகள் அற்ற ஏனைய நாணய மாற்று நிலையங்களில் டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி 309 ரூபாய் வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைக்கு முன்னர் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சர்வதேச சட்ட நிபுணர்களின் ஆலோசனை கோரும் விடயத்தில் ஆரம்ப விசாரணைகளுக்காக சில சட்ட நிறுவனங்களை அணுகியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தது. இந்த முழுமையான செயல்முறைக்கு 3 முதல் 4 மாத காலம் எடுக்கும் என நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகள் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நிதியமைச்சர் பாசல் ராஜபக்சே அடுத்த மாதம் வாஷிங்டனுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான தொழில்நுட்ப உதவிகளுக்காக சர்வதேச சட்ட நிபுணர்கள் குழுவை அமர்த்த இலங்கை எதிர்பார்ப்பதாக நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பால்மா பருப்பு மற்றும் உணவு உற்பத்திக்காக ஆஸ்திரேலியாவிடம் கடன் கோரப்பட்டுள்ளது. வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன இந்த கடனை கோரியுள்ளார். அதற்கமைய 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக கோரப்பட்டுள்ளது. குருநாகல் போதனா வைத்தியசாலையின் வைத்திய ஷாஃபி ஜியாஃப்தீனுக்கு செலுத்தப்பட வேண்டிய கொடுப்பனவுகள் கட்டம் கட்டமாக செலுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. திட்டமிட்டு கருக்கலைப்புகளை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தி அவர் கைது செய்யப்பட்டிருந்த காலப்பகுதியில் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டு அவருக்கான கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டிருக்கவில்லை. இந்த கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தபோது அவருக்கு செலுத்த வேண்டிய நிலுவை கொடுப்பனவுகள் கட்டம் கட்டமாக வழங்கப்படும் என்று சட்டம் அதிபரால் நீதிமன்றக்கு உறுதியளிக்கப்பட்டது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 22 தமிழ்நாட்டு மீனவர்களும் நிபந்தனைகளுடன் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரை நகரை ஆண்டிய கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களும் கடந்த மாதம் 24ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களின் 2 விசைப்படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றியிருந்தனர். அதனை அடுத்து மீனவர்கள் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவற்றுறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த மீனவர்களை மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதனை அடுத்து கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 22 மீனவர்களையும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதரவான் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று ஊர்காவற்றுறை நீதிமன்றில் மீண்டும் முன்னிலைப்படுத்திய போது கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளால் சந்தேக நபர்களுக்கு எதிராக 3 குற்றப்பத்திரிகம் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதவான் 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 6 மாதம் சாதாரண சிறை தண்டனையும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்த நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு மேலும் 10 பேர் ஏதிலிகளாக சென்றுள்ளனர். வவுனியாவில் வசித்து வந்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 5 சிறுவர்கள், 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் என 10 பேரே தமிழகத்தை வந்தடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேற்று முன்தினம் காலை 9 மணியளவில் மன்னார் மாவட்ட கடற்கரையிலிருந்து தமது சொந்த கண்ணாடி இழைப்படையில் அவர்கள் பயணித்துள்ளனர். இதன்படி நேற்றைய தினத்தில் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக சென்றவர்களின் எண்ணிக்கை 16 அதிகரித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாகவே தாங்கள் புகலிடம் கோரி இந்தியாவுக்கு சென்றதாக தமிழகம் சென்ற இலங்கையர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு பிரஜைகள் சட்ட விதிகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.